அன்பிற்கினிய உள்ளங்களே, நான் வர்ம ஆசான் மருத்துவர் வே கணபதி பேசுகிறேன். மூட்டு வலி, குதிங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, அடிபட்ட வலி, கீழே விழுந்த வலி, இப்படி எந்த விதவிதமான வலிகளுக்கும் இரத்தக்கட்டுடனோ இரத்தக்கட்டு இல்லாமலேயோ இருந்தால், எப்படி இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிய மருந்து. இது எல்லா கிராமங்களையும் தெரியக்கூடியதுதான், புதுசாலாம் ஒன்றும் சொல்கிறதில்ல. எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து ரெண்டு ரெண்டாக வெட்டி அதை ஒரு துணியில் முடிஞ்சு நல்லெண்ணெய் ஒரு சட்டியில் கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற இதில் இந்த எலுமிச்சம்பழத்தை நல்ல துணியில் கட்டினதை உள்ளே வச்சு நல்லா வேக வெந்ததுக்கப்புறம் அதை மேலே எடுத்து தாங்கக்கூடிய சூட்டில் அந்த வலி இருக்கிற இடத்துல ஒத்தி ஒத்தி எடுக்கிறது பேர் ஒத்தடம் போடுறது. இதுக்கு எலுமிச்சம்பழம் ஒத்தடம் பேர். எல்லா இடங்கள்லையும் உண்டு. அந்த காலத்தில் ரொம்ப அடிபட்டு சண்டையில் முதுகில் ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா இருக்கும், அல்லது போலீஸ்காரனால் அடி கொடுத்துட்டாருன்னா அந்த அடியில் உள்ளக்கூடிய வர்ம காயங்கள், இரத்த காயங்கள், உள் காயங்கள், சதை காயங்கள்லாம் போக்குவதற்கு இந்த எளிய முறை பயனாகும். நல்ல முத்துன நல்ல பெரிய எலுமிச்சம்பழத்தை வாங்கி ரெண்டாக வெட்டணும். வெட்டி நல்ல ஒரு காட்டன் துணியெல்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல தரதரன்னு கொதிக்கிறபோது கொதிக்கும்போது இந்த இதை முடிஞ்சு போட்டதை அதில் இந்த பழமானது முங்குற மாதிரி அதில் போட்டு லேசாக வெந்ததுக்கப்புறம் வெந்து முடித்ததுக்கப்புறம் அது லேசாக எடுத்து எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ தாங்கக்கூடிய சூட்டில் ஒத்தரம் கொடுக்கணும். குதிங்கால்லாம் வலி சில பேருக்கு இருக்காது. நைட்டு படுத்துட்டு காலைல எந்திக்கும்போது பார்த்தா அரை மணி நேரம் ஆகும், குதிங்கால் வலி தாங்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் இந்த எலுமிச்சம்பழம் ஒத்தடம் ரொம்ப நல்லது. இந்த குளிர்காலத்தில் வரக்கூடிய சாதாரண மூட்டு வலி, மூட்டில் வரக்கூடிய சதப்பிடிப்பு, இடுப்பில் வரக்கூடிய சதப்பிடிப்பு, கழுத்தில் வரக்கூடிய சதப்பிடிப்புக்கெல்லாம் இந்த ஒத்தடம் கொடுக்கலாம். தைலங்கள் போட்டுக்கிட்டோ தைலம் போடாமலேயோ இதை நல்லா வேக வச்சு அந்த இடத்துல ஒத்தி வந்து அப்படின்னோம்னா மிகச்சிறந்த பலனை தரக்கூடியது. இது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரிய குழந்தைகள் வரைக்கும் இதை பயன்படுத்தலாம். முள்குத்து காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயத்தை போக்குறது, வர்ம காயங்களில் குத்து காயங்கள் போக்குவதற்கு ஒரு எளிய மருந்து. கிராமப்புறங்களில் ரொம்ப சிறப்பாக இதை கையாளப்பட்டு வர்றதை பார்க்கலாம். இந்த இதுக்கு இதில் எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்கள்லையும் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியது. நல்லெண்ணெய் தான் இதை வேக வைக்கணும். சார், நல்லெண்ணெய்க்கு போல் வேறு எண்ணெயில் வேக வைக்கணும்? ஒன்றும் இல்லை, நல்லெண்ணெயில் தான் இதை வேக வச்சு எடுத்து தாங்கக்கூடிய சூட்டில் ஒத்தனம் கொட்டு திரும்ப தாங்கக்கூடிய சூட்லேயே இந்த இரத்தக்கட்டுலாம் இருந்துன்னா அது மேலேயே கட்டி விட்டுட்டு வந்துட்டோம்னா அந்த இரத்தக்கட்டும் நாளடைவில் சரியாகிறத பார்க்கலாம். ஸோ எளிய மருந்து தான், செய்து பாருங்கள். மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய ஒரு உன்னதமான கைகண்ட மருந்து தான். இதை வந்து எல்லா எந்த சூழல்லையும் இதை மேம்படுத்தலாம். வயதானவங்களுக்கு இருந்த எங்களுக்கும் மேம்படுத்தலாம். இந்த காற்று போய் சுற்றி இருக்கக்கூடிய வலிகள் சில பேர் கூப்பரப்படுத்திருப்பாங்க, ஒரு சைடாக படுத்திருப்பாங்க. கழுத்தில் வரக்கூடிய சத அழுத்தம், இடுப்பில் வரக்கூடிய சத அழுத்தம், மூட்டு வலிகள், குதிங்கல் வலி, சில பேர் கையை பிடிச்சி வளைச்சி விட்ருப்பாங்க, அந்த இடத்துல வரக்கூடிய வீக்கம், மணிக்கட்டில் வரக்கூடிய கீழே விழுந்திருப்பாங்க வரக்கூடிய பிரச்சனை, எல்லா ஜாயின்லேயும் வரக்கூடிய இரத்தக்கட்டு வீக்கத்தையும் இது போக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம். வர்ம ஆசான் மருத்துவர் கணபதி.